ஏன் பொய் சொல்கிறாங்க? பொய்யை ஒரு பெரிய பாவம், அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துலேயும் ரொம்ப பேருக்கு புரியறதில்ல. பொய் சொல்கிறது சகஜம், பொய் சொல்கிறது யூஷுவல். சொன்னால் பரவாயில்ல, இதென்ன அதில் வர ஒயிட் லை, கிரே லை. 1969 தாவீது ராஜா அதை பற்றி அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்கிறார், வாங்க பார்க்கலாம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுக்குற, நான் எதை அருவருக்கிறேன், எதை நேசிக்கிறேன். இந்த பொய்யை அருவருக்கிறார், பகைக்கிறார், அதை ஒரு எனிமி மாதிரி பார்க்குறாரு, வேண்டாத விஷயமா பார்க்குறாரு, அது அருவறுப்பாக பார்க்குறாரு. ஐயா அது வேண்டாது, புரியுதா உங்களுக்கு? அருவறுக்கிற அளவுக்கு தாவீது சொல்கிறாரு எனக்கு வேண்டாது. பொய் சொல்கிறவருடைய நோக்கம் வந்து ஏமாற்றுவதற்காகதான். உண்மை இல்லாததை எடுத்து உண்மை மாதிரி சொல்கிறது தான் பொய், அது ஏமாற்றுறது தான் அதனுடைய நோக்கம். த இன்டென்ஷன் இஸ் டு டிசீவ். அப்புறம் ஒரு தப்பான எண்ணத்தை நல்ல எண்ணமாக காட்டுறது, போலித்தனம், வஞ்சகம், இதெல்லாம் பொய்யில் சேர்ந்துருக்குது. அதனால் பொய் ஒரு டெட்லி சின்னு, அது ஒரு பயங்கரமான ஒரு பாவம். இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்டனையை தவிர்க்கிறதுக்காக பனிஷ்மெண்ட் இருக்குது, பொய்யை சொன்னாலும் தப்பிச்சுக்கலாம். ஸோ தப்பிக்கிறதுக்காக அடிக்கடி பொய் சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்காக, ஒரு பலன் கிடைக்கிறதுக்காக, ஒரு வெகுமதி கிடைக்குது, அப்போ மறைச்சிடணும் சொல்ல, இல்லைன்னா அது கிடைக்காமல் போயிடும் எனக்கு. அப்போ உண்மையை மறைச்சி பொய்யை சொல்லி வெகுமதியை வாங்குறது. இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்காக சில சமயத்தில் பொய் சொல்லுவாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு, தற்காப்பு, அதுக்காக போய் சொல்கிறது. அப்புறம் ஒரு எம்பாரஸ்மெண்ட், சங்கடத்தை தவிர்க்கிறது, அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா அது சங்கடமாகி போயிருவேன், வேண்டாயா, அதனால ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு. யோவான் 10 இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொய் என்ன செய்து, ஒரு ஆள்கிட்டருந்து இன்னொரு ஆள் ஏதோ ஒன்று திருடிடுறார், உண்மையை திருடி போடுறார். அப்போ இது திருட்டு விஷயம், மறைக்கிறது திருடுறது எல்லாம் ஒன்று தான். அப்போ ஏசாமி யோவான் 10:10 என்ன சொல்கிறாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றி வேறொன்றுக்கும் வரான். நீங்கள் அவன் பொய் சொல்லும்போது என்ன செய்கிறீங்க, அழிக்கிறீங்க, திருடுறீங்க, கொல்றீங்க, அழிக்கிறீங்க. அதனால் பொய் ஒரு பயங்கரமான விஷயம், பொய் ஒரு சாதாரண பாவம் நினச்சிடாதீங்க. இந்த விஷயம் பொய் சொல்கிறவங்க என்ன செய்கிறோம்னா, திருடுறோம் ஃபஸ்ட்டு, அந்த அடுத்த ஆள்ருந்து யார்கிட்ட நீங்கள் பொய் சொல்கிறீங்களோ அவங்கள்ட்ட உண்மையை திருடி போடுறீங்க, ரெண்டாவது அவளை கொண்டு போடுறீங்க, உண்மையிலேருந்து எடுத்துட்டீங்க அவங்கள. அப்போ வேறு தவறான பாதையில் விட்டு டிஸ்ட்ராக்ஷனில் போக விடுறீங்க அவங்கள, அவங்க வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ இல்லையா. ஏமாற்றம், வஞ்சகம், டிசீட், அப்புறம் அழிச்சு போடுறீங்க. நல்லது செய்கிறதுக்கு பதிலாக கெட்டது செய்கிறீங்க. இதுதான் இயேசுசாமி சொல்கிறாரு, அந்த பொய் சொல்கிறவங்க யார்னா பிசாசினுடைய மக்கள்ன்றார். அதே சாப்டர் வாசிட்டு வாங்க. உங்கள் தகப்பன் பிசாசுன்றார், அவன் தான் முதர்ந்து பொய் சொன்னவன்றார். ஸோ பொய் சொல்கிறவங்க பிசாசை பின்பற்றுவங்க. அந்த பிசாசை பின்பற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திருடுறீங்க, கொல்றீங்க, அழிக்கிறீங்க ஒரு ஆளை பொய் சொல்லும்போது. தாவீது என்ன சொல்கிறாரு, நானும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறேன். வேதம்னு வரும்போது உண்மை அப்படின்னு வந்துடும். வேதம் வந்து உண்மையைத்தான் சொல்லும், உங்களுக்கு பொய்யை சொல்லாது. இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொன்ன எல்லா விஷயங்களும் பொய் கிடையாது, உண்மை. அப்போ ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறதுக்கும் அது பரிபூர்ணமாக இருக்கிறதுக்காகவும் வந்தேன் நான். அவர் தான் வேதம், The word of God is Jesus Christ. அப்ப அவர் வரும்போது அவருடைய வேதத்தை நேசிக்கும் போது அவரை நேசிக்கிறோம், அவர் வேதத்தை நேசிக்கும் போது அவரை நேசிக்கிறோம், அதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்போ பொய்க்கும் உண்மைக்கும் பயங்கர கான்ட்ராஸ்ட். அவர் என்ன சொன்னார், நான் தான் சத்தியம்னார்.
பிசாசு என்ன சொல்கிறது? நான் தான் சத்தியம்னு சொல்லுது. பொய், ஏமாத்துறது. அப்போ சத்தியம் மாதிரி பொய்யை கொணந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆளை நீங்கள் வழி பண்ணிவிடுறீங்க. யாருக்கிட்ட நீங்கள் பொய்யை சொல்கிறீங்களோ அவங்களிருந்து உண்மையை திருடிட்டு அவங்கள கொன்று அழிச்சு விடுறீங்க. அப்படி பொய் சொல்கிற ஆளாக இருந்தால் நீ கர்த்தர் மனதில் வந்து மனம் திரும்பி ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, நான் பொய் சொல்ல மாட்டேன், இது ஒரு பெரிய பாவம்னு இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன், அந்த பாவத்தை என்னை விட்டு அகற்ற மாட்டேன்னு கேளுங்க. அவர் அருமையாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உண்மை சொல்கிற ஆளாக மாற்றுவார். டட்டார்னு ஒரே நாள் நடந்துடாது. ஆனால் நீங்கள் தினமும் இதை ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கை பொய் வாழ்க்கையிலிருந்து உண்மை வாழ்க்கையாக மாறுறதுக்கு வழி இருக்குது. கர்த்தர்கிட்ட வந்து அது கேளுங்க, செய்வார் உங்களுக்கு. வாழ்க்கையோடே வடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வாழப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ. Yeah.